அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ வந்து வரப்போகுது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த ரிசல்ட் வரத்துக்கு வந்து ஏன் வந்து தாமதமாகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, 2 டேஸில் வந்து வெளியிடத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து மே மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் நாங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ரிசல்ட்டை வந்து வரத்துக்கான காலதாமதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவியில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்மானம் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து முடிவடையலை. ஸோ வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து இந்த ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கும் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தகுந்த சான்றிதழ் வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.